போயிருக்கான். அரசு மதுபான கடைகளை மூட வலியுறுத்தி தமிழகம் முழுவதும் டாஸ்மாக் மண்டல அலுவலகங்களை மக்கள் அதிகார மையம் அமைப்பினர் முற்றுகையிட்டுள்ளனர். திருச்சியில் நடைபெற்று வரும் போராட்டம் குறித்து நமது செய்தியாளர் அருண்குமார் அளிக்கும் கூடுதல் தகவல்களை தற்போது காணலாம். மக்கள் அதிகாரம் கடந்த வருடங்கள பல வருடங்களாக போராடி வருகிறார்கள். தற்போது வந்து அவருடைய போராட்டமானது உச்சக்கட்டத்தை எட்டியுள்ளது என்பதை சொல்லலாம். அவருடைய போராட்டங்களுடைய முக்கியத்துவமாக வந்து அவருடைய மீது தொடர்ந்து வந்து பொய் வழக்குகள் போடப்படுவதாக, அது தேச விரோத வழக்குகள் போடப்படுவதாகவும் தொடர்ந்து வந்து அவர் வந்து குற்றச்சாட்டுகளை வைத்து வருகிறார்கள். அதனைத் தொடர்ந்து முற்றிலுமாக டாஸ்மாக் கடை அகற்ற வேண்டும் என்பதற்காக தமிழகம் முழுவதும் தற்போது டாஸ்மாக் மண்டல அலுவலகத்தை முற்றுகை போட்டாமல் ஈடுபட்டு வருகிறார்கள். திருச்சியை பொறுத்தவரை திருச்சியில் இருக்கக்கூடிய துவா கடையில் இருக்கிற மண்டல டாஸ்மாக் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டம் தற்போது நடைபெற்று வருகிறது. இந்த பகுதியில் வந்து அவர்களுக்கு காவல்துறைக்கு தள்ளு மூலம் கைகலப்பானது ஏற்பட்டு வருகிறது. குண்டுகட்டாக அவர்கள் கைது செய்யப்பட்டு வருகிறார்கள். தற்போது அந்த காட்சியை நாம் பார்த்து வருகிறோம். தற்போது அவருடைய போராட்ட காலத்தில் இருக்கக்கூடிய கோபன் அவர்கள் நம்மிடம் இருக்காங்க, சில தகவலை பெறலாம். ஐயா சொல்லுங்க, இப்ப வந்து எதற்கான போராட்டம் அப்படிங்கிறத முதல்ல சொல்லுங்க. இது வந்து நீங்க அனுமதி பெற்று நடத்துறீங்களா? காவல்துறையே இந்த மாதிரியான ஒரு அத்துமீறல் செஞ்சுட்டு இருக்காங்க. அதாவது படிப்படியாக மதுக்கடைகளை மூடுவதாக அரசு அறிவித்திருப்பதில் உண்மை இல்லை. ஏன்னு சொன்னாக்கா, மக்கள் பாதிப்புக்கு உள்ளான அந்த தருணங்களில் அதுக்கு எதிராக போராடிய மக்களை கடுமையாக அடக்கியவர் தான் தமிழக முதல்வர் ஜெயலலிதா. அதே போல வந்து சசி பெருமாள் வந்து அவர் இறந்து போனதற்கும் அரசுடைய அதாவது மது கூடாது என்பதற்கு மாறாக மதுவை தொடர்ந்து நடத்துவது என்கிற கொள்கையின் காரணமாக தான் சசி பெருமாள் வந்து இறந்து போனது. அந்த வகையில் இப்ப அறிவித்திருப்பது என்பது தேர்தலை கூறி வைத்துதான். அதனால இவங்களுடைய அறிவிப்பின் மூலமாக மூட முடியும் என்கிற நம்பிக்கை எங்களுக்கு கிடையாது, மக்களுக்கே கிடையாது. எனவேதான் மக்களை திரட்டி போராடுவது என்கிற அடிப்படையில் மக்கள் அதிகாரம் அதை செஞ்சுக்கிறாங்க. அது ரொம்ப சரியானது. அதற்கு ஆதரவு அளிக்கிற வகையில் மக்கள் கலையில கிடக்கும் அந்த தோடர அமைப்புகளும் இப்ப அந்த போராட்டத்தோடு சேர்ந்து நாங்கள் நடத்திட்டு இருக்கோம் போராட்டத்தை. இது முக்கியமான இது வந்து முற்றுகையிடுவது என்பது ஒரு சட்டப்பூர்வமான ஒரு சரியான ஒரு வழிதான் அது. ஆனா அதற்கு கூட வந்து காவல்துறை அனுமதிக்கல, நகர்ந்து செலவு அதிகரிக்கல. இந்த குடோன் வந்து கொஞ்சம் தொலைவில் இருக்குது, அங்க நகர்ந்து செல்வதற்கு அனுமதிக்காத பொழுதுதான் அதுக்கப்புறம் தவிர்க்க முடியாத அப்படியே அமர்வதாக அது மறியல் என்கிற ஒரு தோற்றத்தை உருவாக்குற மாதிரி இருக்குது. அதனால இது அனுமதிச்சிருந்தாக்க இந்த போராட்டம் என்பதை முற்றுப்பெற்றிருக்கோம். இந்த அளவில் முற்றுப்பெற்றிருக்கோம். ஆனாலும் கூட எங்களுடைய இலக்கு என்னன்னு சொன்னாக்க, மக்கள் அதிகாரத்தோட இலக்கு தமிழகம் முழுக்க எல்லா கடைகளும் மக்கள் திரண்டு மூடுவது என்பதுதான். அதுதான் வந்து நம்பிக்கைக்குரியது அப்படிங்கிறத நாங்க கருதுறோம், அவங்க கருதுறாங்க, மக்கள் அதிகாரம். நீங்க சொல்லுங்க, இப்ப வந்து தொடர்ந்து வந்து போராட்டம் ஈடுபட்டு இருக்காங்க, வந்து காவல்துறை அனைவருமே வந்து குண்டு கட்டாக இழுத்து கைது செஞ்சுட்டு இருக்காங்க. இப்ப வந்து இதனுடைய நடவடிக்கை எந்த மாதிரி இருக்கு? அடுத்த கட்டம் நீங்க என்ன செய்ய போறீங்க? முற்றுகையிடுவது என்று நாங்கள் அறிவித்த ஒரு மிக மிக சாதாரணமான ஒரு ஜனநாயக போராட்டத்தை காவல்துறை இவ்வளவு மூர்க்கமாக அடக்குகிறது என்று சொன்னால், ஜெயலலிதா அறிவித்திருக்கின்ற, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அறிவித்திருக்கிற படிப்படியாக மூடுவோம் என்பது கூட ஒரு மோசடி என்பதற்கு இது ஒரு சான்று. முற்றுகையிடுவது என்பது அடிப்படையில் ஒரு ஜனநாயக உரிமை. போராட்டம் நடத்துவதற்கு, போராட்டம் நடத்துவது மக்கள் தங்களுடைய பாதிக்கப்படுகின்ற பிரச்சனைக்கு எதிராக போராட்டம் நடத்துவதற்கு எல்லா உரிமைகளும் உண்டு. அதற்கு காவல்துறையிடம் அனுமதி வாங்க வேண்டும் என்கிற அவசியம் இல்லை. தமிழ்நாட்டில் சாராய கடைகள் கோடிக்கணக்கான குடும்பங்களுடைய பொருளாதாரத்தை அழிக்கின்றன என்பது ஒரு பக்கம். போராட்டமானது இவங்க புறப்படுவதற்காக ஒரு அரை கிலோமீட்டர் தொலைவிலிருந்தே புறப்பட்டார்கள். இவங்க தஞ்சை தேசிய நெடுஞ்சாலையில் வந்து சென்று கொண்டிருக்கும் போது காவல்துறை அதுக்கு அரை கிலோமீட்டருக்கு முன்பாகவே நிறுத்திவிட்டு செல்வதற்கான அனுமதி மறுக்கப்பட்டுள்ளதாக கூறி தொடர்ந்து வந்து இவங்களுக்கிலே வந்து வாக்குமூலமாக ஈடுபட்டது. அதன் பிறகு வந்து தள்ளு மூலம் ஈடுபட்டது. அது மட்டும் இல்லாமல் குண்டு கட்டாக எடுத்து செல்வது மிகப்பெரிய ஒரு காட்சிகளும் இங்கே நிறைய அரங்கேறுது அப்படின்னு சொல்லலாம். வந்து பெண்கள் ஆண்கள் என குழந்தைகள் என பார்க்காமல் காவல்துறையும் தொடர்ந்து வந்து அத்துமீறல்களில் ஈடுபட்டதாக தெரிவிக்கிறார்கள். தற்போது தோழர்கள் சிலர் இருக்காங்க, சொல்லுங்க சார், ஏன் இந்த அளவுக்கான ஒரு போராட்டமானது ஏன் இது நடந்திருக்கு அப்படிங்கிறது? முழுக்க வந்து ஜெயலலிதா அரசுக்கு ஒரு பீதியா இருக்குது. இந்த தேர்தல் நேரத்துல மது ஒழிப்பு பிரச்சனையில மக்கள் அதிகாரம் தொடர்ந்து போராடிட்டு இருக்கிறோம், இதை ஒழிக்காம இந்த போராட்டங்களை கைவிடுறது இல்லைன்னு இருக்கிறாங்க. அந்த அடிப்படையில் இன்னைக்கு கூட வந்து நூற்றுக்கணக்கான பெண்கள் கை குழந்தைகளை கூட இங்க தரத்தரன்னு இழுத்துட்டு போனதை பார்த்திருப்பீங்க. அதனால வெளியில இந்த பிரச்சாரம் போனா தேர்தல் பயத்துல தோல்வியில இன்னைக்கு முழுக்க தமிழக அரசு அலண்டு போயிருக்குது. மக்கள் அதிகாரத்துடைய இந்த போராட்டம் இன்றைக்கு ஜெயலலிதாவுடைய வீழ்ச்சியை தொடர்ச்சியா வந்து இன்னைக்கு பண்ணிட்டு இருக்கிறாங்க. குறிப்பா இந்த டாஸ்மார்க்கை எந்த அரசு வந்தாலும் இனிமேல் வந்து இயக்க கூடாது என்றதுல மக்களை திரட்டி மக்கள் அதிகாரத்துடைய இந்த போராட்டம் மிக விரைவில் வந்து இந்த போராட்டம் ஒரு இறுதி கட்டத்தை நோக்கி போயிட்டு இருக்கிறதுனால இன்னைக்கு அரசு இதை திட்டமிட்டு இந்த பிரச்சாரத்தை முடக்குவது, போராட்டங்களை முடக்குவது, ஜனநாயகத்தையே குழி தோண்டி புதைக்கிறத தான் இந்த வீதியில இப்ப பார்த்தோம். வந்து அந்த அலுவலகம் வந்து ஒரு ஒதுக்குப்புறமா தான் இருக்குது. நீங்க வந்து ரோட்ல செல்லும் போது சாலை முறையில வந்து நீங்க வலுக்கட்டாயமா உங்களால் நீங்க தள்ளப்பட்டிருக்கீங்க அப்படின்ற மாதிரி நீங்க சொல்றீங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஒதுக்குப்புறமா இருக்கிற இடத்துல இன்னும் ஒரு ஆர்ப்பாட்டு பண்ணிட்டு போயிருக்கலாம். இப்ப இவ்வளவு பெரிய தேசிய நெடுஞ்சாலையில ஒரு மறியல் செய்யறதுக்கான வாய்ப்பு ஏன் ஏற்பட்டுச்சு? இது மறியல் அப்படின்றத விட இதை தள்ளியது அரசு தான். இங்க இந்த மண்டல அலுவலகத்துக்கு முன்னாடி போராட்டம் சொல்லி 10 நாளைக்கு முன்னாடியே அறிவிச்சாச்சு. அந்த இடத்துக்கு ஊர்வலமா போறதுக்கு கூட
ஜனநாயகபூர்வமா காவல்துறை அனுமதிக்காத பட்சத்துலதான் இன்னைக்கு மக்கள் உரிமை பாதுகாப்பு மையம் இந்த மக்கள் அதிகாரத்துடைய இந்த போராட்டத்துல உடனடியா வந்து 50 மேற்பட்ட வழக்கறிஞர்கள் காவல்துறையோட கோர்றாங்க ஜனநாயகபூர்வமா ஊர்வலத்துக்கு அனுமதிங்கன்னு. அந்த ஊர்வலத்தை கூட இறுதி நேரம் வரைக்கும் காவல்துறை வந்து அனுமதிக்கல. இறுதி நேரத்தில் அவங்களை சட்டையை கொத்து பிடிச்சி சட்டவிரோதமா அனைவரையும் ரோட்டிலே நின்று கைது பண்ண ஆரம்பிக்கும் பொழுதுதான் தடை மீறி அவங்க வந்து ஊர்வலத்தை நோக்கி வந்து அவங்க போனாங்க. ஊர்வலம் போற பாதையிலேயே தடுத்து நிறுத்தி இப்படி வந்து கைதை வந்து செஞ்சிருக்கிறாங்க. இது சட்டவிரோதமானது. இது வந்து அனுமதிக்கப்பட்ட குறைந்தபட்ச ஜனநாயகத்தை கூட இந்த அரசு வந்து விடல, சட்டவிரோதமா இருக்குது அப்படின்றத காட்சிகளே நம்மளுடைய மக்கள் பட்ட இந்த துயரங்களே நீங்க பாத்திருப்பீங்க. தொடர்ந்து வந்து பாடல்கள் பாடல் மூலமாக வந்து தேச துரோக வழக்கு போடப்பட்டது. அதே போல வந்து மாநாட்டில் பேசியதற்காக தேச துரோக வழக்கு போடப்பட்டது. இப்ப டாஸ்மாக் கடை முற்றுகையிடுவோம் என்று கூடுவதற்கான ஜனநாயக அடிப்படையை கூட எங்களால் வந்து செய்ய முடியவில்லை. இதற்கு முன்பாக நிறுத்தி சாலை முறையில் வரைக்கும் செல்வதற்காக அரசாங்கமும் காவல்துறை வந்து நடவடிக்கை எடுத்ததற்காக சொல்றாங்க. செய்தியாளர்களை வந்து அனுமதிப்பதற்கே அவங்க ரொம்ப யோசிச்சாங்க அப்படின்னு சொன்னா, ஏன்னா பக்கத்தில் கூட செல்வதற்கான வாய்ப்பு கொடுக்கல. வந்து கோவன் இதற்கு முன்பு செய்தியாளர்கிட்ட பேசும்போதே வந்து தடுத்து நிறுத்தி அவரை கைது செஞ்சு கொண்டு சென்றுட்டாங்க. இப்ப கைது செய்யப்பட்டு ஒரு மண்டபத்தில் அடைக்கப்பட்டிருக்காங்க. அங்க சென்று பார்க்கும்போது வந்து உள்ள விடுவதற்கு செய்தியாளர்களுக்கு அனுமதி மறுத்திருக்காங்க. அதனால வந்து கோவன் நடை தற்போது நம்மால வந்து தொடர்பு கொள்ள முடியவில்லை. தற்போது அனைவரும் வந்து ஒரு 500 மேற்பட்ட மக்கள் அதிகாரம் இயக்குனர் தோழமை கட்சி இயக்குநர்களும் இயக்கமும் சேர்ந்து வந்து தற்போது கைது செய்யவில்லை. மதுக்கடைகளை மூட வலியுறுத்தி சென்னையில் மக்கள் அதிகார அமைப்பு நடத்திய போராட்டங்களை பார்த்தோம். அதேபோல தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலும் போராட்டங்கள் நடைபெற்று வருகிறது. குறிப்பாக திருச்சி, கோவை போன்ற இடங்களிலும் மக்கள் அதிகார அமைப்பினால் போராட்டங்கள் நடத்தப்பட்டு வருகின்றன. அதன் நேரடி காட்சிகளை நாம் தற்போது பார்க்கலாம். தற்போது திருச்சி செய்தியாளர் சார்ல்ஸ் நம்மோடு இணைந்திருக்கிறார். சார்ல்ஸ், ஏற்கனவே மதுவிலக்கு கோரி போராட்டம் நடத்திய சசிபெருமாள் உயிரிழப்பிற்கு பின் மதுவிலக்கு கோரி போராட்டம் என்பது வந்து தீவிரம் அடைந்தது. தற்போது மீண்டும் மதுவிலக்கு வேண்டும் அப்படின்ற போராட்டம் வந்து அதிகமாக இருக்கு. தற்போது திருச்சி நடைபெற்று வரும் போராட்டத்தில் எவ்வளவு பேர் கலந்துட்டு இருக்காங்க? இதையா, இதற்கு முன்னதாக முக்கியமாக மூடு டாஸ்மாக் என்ற ஒரு முக்கியமான ஒரு கோரிக்கையை வலியுறுத்தி அவர்கள் மிகப்பெரிய அளவில் ஒரு மாநாடு நடத்தினாங்க. அதாவது திருச்சி உழவர் சந்தை பகுதியில் மக்கள் அதிகார அமைப்பினர் உள்ளிட்டோர் அவர்கள் அந்த மாநாடு நடத்திய 6 பேர் மீது வந்து தேச துரோகம், அதாவது தேசிய பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் அவங்க வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு. இப்ப நேரடியாக காட்சிகளை பார்த்துக்கொண்டு பேசலாம். திவ்யா, நம்ம திருச்சி தஞ்சை தேசிய நெடுஞ்சாலையிலே தூவாக்குடி அருகே இருக்கும். தூவாக்குடியோடைய இந்த திருச்சி தஞ்சை தேசிய பிரதான சாலையிலே இவர்கள் அனைவருமே ஒன்று கூடியிருக்காங்க. மக்கள் அதிகார அமைப்பினர் அனைவருமே வந்து இப்ப தற்பொழுது தங்களுடைய கைகளிலே பதாகைகளை ஏந்தியும் அவர்கள் இந்த போராட்டத்துக்கு அவங்க ஏற்கனவே வந்து அறிவிப்பு எடுத்திருந்தாங்க. இதன் இங்கிருந்து சுமார் ஒரு 1 கிலோமீட்டருக்கு முன்னதாகவே அவர்கள் தங்களுடைய போராட்டம் துவங்கியிருக்காங்க. அதாவது டாஸ்மாக் உடைய தமிழ்நாடு வாணிப கழகத்துடைய இந்த சேமிப்பு கிடங்கு என்பது இருக்கிறது. அந்த கிடங்குக்கு முன்னதாக தான் முற்றுகை போராட்டம் என அறிவித்திருந்தார்கள். ஆனால் தற்பொழுது அவர்கள் வந்து இந்த திருச்சி தஞ்சை தேசிய நெடுஞ்சாலையில் அனைவரும் ஒன்று கூடியிருக்காங்க. காவல்துறையினர் இப்ப அவர்களை வந்து உடனடியாக கைது செய்ய வந்து அவர்கள் வலியுறுத்தி வராங்க. ஏனென்றால் இவர்கள் ஊர்வலமாகவும் பேரணியாகவும் செல்லக்கூடாது எனவும் ஏற்கனவே நீங்கள் முற்றுகை போராட்டத்துக்கு மட்டுமே அழைப்பு எடுத்திருந்தீங்க, அதாவது அறிவிப்பும் கொடுத்திருந்தீங்க. இப்ப தற்பொழுது இங்கே அனைவரும் ஒன்று கூடியிருக்கீங்க. இது ஒரு முக்கியமான பிரதான சாலை. இந்த தேசிய நெடுஞ்சாலையில் நீங்கள் யாரும் வந்து ஊர்வலம் நடத்தக்கூடாது, இங்கே யாரும் கூடக்கூடாது என்று தொடர்ந்து வந்து அறிவுறுத்தி வராங்க. காவல்துறையின் அனைவரும் இப்ப தற்போது குவிக்கப்பட்டிருக்காங்க. நீங்கள் இங்கிருந்து ஊர்வலமாக பேரணியாக சென்றால் உடனடியாக கைது செய்யப்படுவீர்கள். நீங்கள் முற்றுகை போராட்டம் மட்டுமே வந்து நடத்துவதற்கு உங்களுக்கு ஏற்கனவே அங்கே வந்து அனுமதி கொடுக்கப்பட்டிருந்தது எனவும் தெரிவிச்சிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் மக்கள் அதிகார அமைப்பில் இப்ப தற்போது விவசாய சங்கத்தை சேர்ந்த மாப்பா சின்னதுரை இருக்காங்க, அவரிடம் கேட்கலாம். நீங்கள் இப்ப இதில் கலந்து கொண்டிருக்கிற முக்கிய காரணம் என்ன? மக்கள் மதுவுக்கு அடிமையாக கூடாது. நம்மளை வழி நடத்துற அரசுகள் போலித்தனமான நாடகம் ஆடாமல் உடனடியாக மதுவில் இருந்து மக்களை விடுதலை பண்ணணும். உடனடியாக பூரண மதுவிலக்கை அமல்படுத்தணும். இந்த அம்மா வந்து இப்போ நான் வந்து படிப்படியாக பண்ணுறேன்னு சொல்லி சொல்கிறாங்க. ஏற்கனவே இவங்களை பண்ண வைக்க சொல்ல சொல்லியிருக்கோம். இப்போ சட்டமன்ற தேர்தலில் இப்போ சட்டப்பேரவை தேர்தலில் இன்னைக்கு தேர்தலில் நிற்கிறாங்க எல்லா கட்சிக்காரங்களும். இந்த அம்மா படிப்படியாக அவ்வளோ நாள் நிறுத்திருந்தா விதிமீறல் முதல்ல சாராய கடையை முதல்ல முடிச்சா. சட்டத்துக்கு அப்பாற்பட்ட விதிமீறல் கடையை கூட இந்த அம்மா இதுவரைக்கும் மூடலை. மூடாம இருந்துட்டு இந்த தேர்தலில் ஓட்டு போடுங்க, அடுத்த தேர்தலில் உங்களுக்கு இந்த தடவை இன்னொரு முக்கியமாக அதிமுக மற்ற கட்சிகளும் தொடர்ந்து தேர்தல் அறிக்கை வெளியிட்டு இருக்காங்க. இன்று நடைபெறக்கூடிய இந்த போராட்டம் ஏற்கனவே முற்றுகையை அறிவிச்சிருந்தீங்க, இப்ப இங்க ஒன்று கூடியிருக்கீங்க, உங்களுடைய அடுத்த கட்டம் என்ன? அடுத்த கட்டம் வந்து சாராய கடை முழுமையா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடாது. மக்கள் மதுவில் இருந்து காப்பாற்ற வந்திருக்கிறவர்கள் பூரா இளைஞர்களா இருக்காங்க. இந்த இளைஞர்களை, பல்லாயிரக்கணக்கான இளைஞர்கள் வருங்கால தலைமுறையை காப்பாற்றணுங்கிற அக்கறையோடு வந்திருக்காங்க. எங்களை காப்பாற்றணுங்கிற அரசு எந்த அரசாக இருந்தாலும் உடனடியாக மதுக்கடைகளை மூடணும், பூரண மது விலக்கை அமல்படுத்தணும், தமிழக மக்களை வந்து வாழ்வாதார பிரச்சனைகளை காப்பாற்றணும். ஆமாம், முதல்ல குடிநீருக்கும் உணவுக்கும் பாதுகாப்பு கொடுக்கணும். இன்னைக்கு குடி தண்ணிக்கே பஞ்சமாக இருக்குது, ஆனால் சாராய கடைக்கு பஞ்சமே இல்லை.
தேர்தல் ஆணையம் உடனடியாக இந்த சாராய விற்பனையில இப்பொழுது கவனம் செலுத்தணுப்பா. இந்த தேர்தல் நேரத்தில் தேர்தல் ஆணையம் போலித்தனமான நாடகம் ஆடாம சாராய விற்பனையில மிகுந்த அக்கறை செலுத்தணும் இந்த சட்டமன்ற தேர்தலுக்குள்ள. முக்கியமாக இப்ப தற்போது இவருடைய போராட்டம் என்பது தற்போது வந்து தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இவர்கள் அனைவருமே வந்து ஊர்வலமாக செல்வதற்கு தயாராக இருக்காங்க. போலீசார் அனைவருமே இப்ப குவிக்கப்பட்டிருக்காங்க. அவர்கள் தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்தி வராங்க. இவர்கள் அனைவரும் தற்போது ஊர்வலமாக செல்லக்கூடாது என்றும் அவங்க அறிவித்து வராங்க. அந்த காட்சிகளை தான் நேரடியாக பார்க்கிறோம். ஊர்வலமாக சென்றால் உடனடியாக கைது செய்யப்படுவீர்கள். நீங்கள் வந்து ஏற்கனவே வந்து முற்றுகை போராட்டம் என்று அறிவித்திருந்தீர்கள். இப்ப தற்போது முக்கியமான பிரதான சாலையில் ஒன்று கூடியிருக்கீங்க. இதில் பெண்கள் உள்ளிட்டோர் சிறுவர்கள் உள்ளிட்டோர் ஏராளமாக கலந்து கொண்டு வராங்க. அவர்கள் தங்களுடைய கைகளில் பதாகைகளை ஏந்தி அவர்கள் தொடர்ந்து வந்து பேரணியா சொல்வதற்கு முற்பட்டுவதற்காக தொடர்ந்து வந்து அவர்கள் இங்கு ஒன்று கூடியிருக்காங்க. திவ்யா சார்ஸ், நீங்க தொடர்ந்து தொடர்பு இல்லைங்க. அதுக்கு முன்னதாக கோவையிலிருந்து சுஜாதா நம்மோடு இணைஞ்சிருக்கிறாங்க. சுஜாதா, தற்போது மதுக்கடைகளை மூல வலியுறுத்தி மக்கள் அதிகார அமைப்பு வந்து போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க. தற்போது அங்கே நிலைமை என்ன விவரிங்க? கண்டிப்பா, மக்கள் அதிகாரம் இயக்கத்தினை சேர்ந்தவர்கள் வந்துட்டு கோவை கவுந்தபாளையம் பகுதியில் உள்ள மண்டல் அலுவலகத்தை முற்றிலிட முயன்றனர். குறிப்பாக இந்த கவுந்தபாளையம் மண்டல் அலுவலகத்திலிருந்தே மது பாட்டில்கள் அனைத்து கோவையில் உள்ள அனைத்து பகுதிகளுக்கும் விநியோகம் செய்யப்பட்டு வருது. எனவே இந்த மண்டல இந்த அலுவலகத்தை முற்றுகிட அவர்கள் முயன்றனர். ஆனால் திடீரென அவர்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதன் காரணமாக இந்த சாலையானது மேட்டுப்பாளையம் சாலை பிரதான சாலையாக உள்ளது. இதனால் கோவையிலிருந்து மேட்டுப்பாளையம் ஊட்டி குன்னூர் செல்லும் வழித்தடமாக இருக்கிற பட்சத்தில் இந்த சாலை மறியலில் ஈடுபட்டதன் காரணமாக போக்குவரத்து முற்றிலும் பாதிக்கப்பட்டது. இதனால் இரண்டு மேட்டுப்பாளையத்திலிருந்து கோவை செல்பவர்களும் கோவையிலிருந்து மேட்டுப்பாளையம் செல்பவர்களும் எந்த வழியும் இல்லாமல் போக்குவரத்து முற்றிலும் பாதிக்கப்பட்டது. திடீரென அவர்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதன் காரணமாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. இந்நிலையில் அவர்கள் முற்றிலிட முயன்றவர்களை காவல்துறையினர் கைது செய்ய முற்பட்டனர். ஆனால் அவர்கள் கைது செய்வதற்கு மறுப்பு தெரிவித்ததன் காரணமாக சில பேரை காவல்துறையினர் இழுத்து சென்றனர். இதன் காரணமாக இந்த பகுதியில் மிகுந்த பதற்றம் ஏற்பட்டுள்ளது. அது மட்டும் இல்லாமல் இந்த சில மக்கள் அதிகார இயக்கத்தினர் இந்த மண்டல் அலுவலகத்தை முற்றுகையிடுவதற்கு உள்ளே செல்ல முயன்றனர். ஆனால் காவல்துறையினர் அவர்களை தடுத்து நிறுத்தினர். இந்நிலையில் இது மட்டும் இல்லாத சில தினங்களுக்கு முன்பு ஆணைக்கட்டி பகுதியில் டாஸ்மாக் கடையை மூடினர். எனவே அந்த டாஸ்மாக் கடையை திறக்க வேண்டும் என வலியுறுத்தியும் அப்பகுதியில் உள்ள ஆணைக்கட்டி பொதுமக்கள் சிலர் இந்த டாஸ்மாக் அலுவலகத்தை முற்றுகையிட முயல்வதாகவும் தற்போது தகவல்கள் தெரிவித்துள்ளன. அவர்கள் ஆணைக்கட்டி பகுதியில் உள்ள பொதுமக்கள் இந்த மண்டல அலுவலகத்தை தற்போது முற்றுகையிடுவதற்காக வருவதாகவும் பொதுமக்கள் தெரிவித்துள்ளனர். லதிகா, சுஜாதா, தற்போது போராட்டக்காரர்களுக்கும் காவல்துறையினருக்கும் இடையே தள்ளுமுள்ள ஏற்பட்டு போராட்டக்காரர்கள் கைது செய்யப்படுவதை நம்மளால் பார்க்க முடிகிறது. இத்தகைய ஒரு சூழல்ல மதுக்கடைகளை மூட வலியுறுத்தி இவர்கள் மேற்கொண்டு வரும் போராட்டத்திற்கு மக்கள் தரப்பிலிருந்து ஆதரவு இருக்கா? கண்டிப்பா திவ்யா, மக்கள் தரப்பிலிருந்து மிகுந்த ஆதரவு தெரிவித்திருக்காங்க. முக்கியமாக அனைத்து கட்சியினரும் தேர்தலுக்கு பின்னர் மதுவிலக்கு அமல்படுத்தப்படும் என கூறி வரும் நிலையில் இவர்கள் முன்வைக்கக்கூடிய முக்கிய கோரிக்கை தேர்தலுக்கு முன்பாகவே இந்த மதுக்கடைகளை மூட வேண்டும் என்று முக்கிய கோரிக்கை வைத்துள்ளனர். இதற்கு பொதுமக்கள் தரப்பிலும் ஆதரவு தெரிவித்துள்ளனர். இது முக்கியமாக மக்கள் அதிகாரம் அமைப்பினர் இங்கு போராட்டத்தில் ஈடுபட்ட போது இங்குள்ள பல பொதுமக்களும் அவர்களுடன் இணைந்து நாங்களும் மதுக்கடைக்கு எதிரானவர்கள், எனவே நாங்களும் இந்த போராட்டத்தில் தங்களை உள்ளோம் என கூறி அவர்களும் இந்த போராட்டத்தில் சேர்ந்து போராட்டம் ஈடுபட்டதை நம்மால் பார்க்க முடிந்தது. அது மட்டுமல்லாத அவர்கள் முக்கிய கோரிக்கை என்பது தேர்தலுக்கு பின்னர் மதுவிலக்கு அமல்படுத்தப்படும் என தெரிவித்த பிறகு அரசியல்வாதிகள் சிலர் ஆனால் அமல்படுத்த மறுக்கின்றனர். என தேர்தலுக்கு முன்பாகவே இந்த மதுக்கடைகளை மூட உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை முன்வைத்துதான் இந்த போராட்டத்தில் இன்று ஈடுபட்டிருக்காங்க. திவ்யா, மதுக்கடைகளை மூட வலியுறுத்தி சென்னை, கோவை, திருச்சி உள்ளிட்ட பல்வேறு இடங்களிலும் மக்கள் அதிகாரம் அமைப்பு சார்பில் போராட்டம் நடைபெற்று வருகிறது. அதன் நேரடி காட்சிகளையும் நாம் பார்த்து வருகிறோம். தொடர்ந்து இணைப்பில் இருங்க. செய்தியாளர்கள் சார்ல்ஸ், சுஜாதா மற்றும் சுப்பிரமணி மற்ற செய்திகளையும் பார்க்க இருக்கிறோம். மதுக்கடைகளை மூட வலியுறுத்தி மக்கள் அதிகாரம் சார்பில் சென்னை, கோவை, திருச்சி உள்ளிட்ட பல்வேறு இடங்களிலும் போராட்டம் நடைபெற்று வருகிறது. அந்த போராட்டத்தில் காவல்துறையினருக்கும் போராட்டக்காரர்களுக்கும் இடையே தள்ளுமுள்ளும் ஏற்பட்டு வருகிறது. அதன் நேரடி காட்சிகளை பார்த்து வருகிறோம். போலீஸ் போலீஸ் போலீஸ்
மதுக்கடைகளை மூட வலியுறுத்தியும் மதுவிலக்கு கோரியும் நடைபெற்று வரும் போராட்டம் தமிழகம் முழுவதும் பல்வேறு இடங்களில் தீவிரமடைந்திருக்கிறது. தற்போது திருச்சியில் அந்த போராட்டம் நடைபெற்று வருகிறது. செய்தியாளர் சார்ல்ஸ் இருக்கிறார், சார்ல்ஸிடம் பேசலாம். சார்ல்ஸ், தற்போது அந்த போராட்டத்தின் நிலை என்ன, எந்த அளவு தீவிரமடைந்திருக்கிறது? நம்ம ஏற்கனவே பதிவு செய்தது போல திருச்சி கண்டி தேசிய அமல்படுத்துவது அரசின் கொள்கையாக இருந்தாக்கா அதற்காக போராடி எங்கள் மீது வழக்கு அவங்க வாபஸ் பெற்றுக்கொள்ளணும். அதுவும் ஒரு கோரிக்கையா இருக்குது. அதனால அது வாபஸ் பெற்றுக்கொள்ள என்பதிலிருந்து அவங்களோட அறிவிப்பு என்பதில் வந்து ஒரு உண்மை தன்மை இல்லை என்பது எங்களுடைய கண்ணோட்டம். தொடர்ந்து வந்து இப்ப வந்து சட்டமன்ற தேர்தல் வரக்கூடிய நிலையில் அனைத்து கட்சியினரும் தேர்தல் அறிக்கை வெளியிடுறாங்க. அவர்கள் வந்து படிப்படியாக ஒவ்வொருவரும் படிப்படியாக மதுவிலக்கு முதல் கையெழுத்து வந்து மதுவிலக்கு என்று ஒவ்வொருவரும் தங்களுடைய தேர்தல் அறிக்கையில் குறிப்பிடுறாங்க. இது வந்து எதை நோக்கி இருக்கு? இப்ப நீங்க போராட்டத்தை நடத்திருக்கீங்க, இது நீங்க வந்து அமைதியான முறையில் தங்களுடைய போராட்டத்தை நடத்தலாம்ல? அதாவது இது அமைதியான முறையிலான போராட்டம் சொல்ல போனாக்கா, அதாவது அந்த குடோன்ல இருந்து சரக்குகள் எடுத்துச் செல்லப்படுவதை எதிர்ப்பு தெரிவிப்பது என்பது ஒரு அமைதியான எங்களுடைய எதிர்ப்பு தான். அது இதுல எந்த வன்முறையும் கிடையாது. மற்றபடி இந்த போராட்டத்தை நாங்க எதுக்கு அமைச்சிருக்கோம் சொன்னாக்கா, நாங்க போராடிய போதெல்லாம் கடையை மூட முடியாது என்று தெரிவித்த தமிழக முதல்வர், ஆனா இப்ப தேர்தல் நெருங்கும் போது அவங்க படிப்படியான சொல்றாங்க. இதுல உண்மை தன்மை இல்ல. பதிலாக இதை மூடுவது வந்து அரசின் கையில் இல்ல, பதிலாக மக்கள் அவங்களுடைய முன்னேற்ற மூலமா தான் மூட முடியும் என்கிற நம்பிக்கை உருவாக்குவதுதான் இந்த போராட்டம். நீங்க அனைவருமே இப்ப கைது செய்யப்பட போறீங்க. குறிப்பாக நீங்கள் வந்து ஒவ்வொரு போராட்டத்தையும் வந்து ஏற்கனவே அமைதியான முறையில் தான் அறிவிக்கிறீங்க. போராட்டம் வந்து தொடர்ந்து நடைபெறுது. உடனடியாக இந்த டாஸ்மாக் கடைகளை மூடுவதற்கு என்ன மாதிரியான உங்களுக்கான நம்பிக்கை, அதாவது உங்களுக்கு நம்பிக்கையான செய்தியை கொடுக்கணும்னா அரசு என்ன நடவடிக்கை எடுக்கணும்? ஒரே நம்பிக்கையான செய்தி என்னன்னு சொன்னா, மக்கள் கீழிருந்து தங்களுடைய விருப்பத்தை கருத்துக்களாகவும் இந்த மாதிரி நடவடிக்கையின் மூலமாக அவங்க வெளிப்படுத்துறாங்கன்னு சொன்னாக்கா, அதுதான் அரசு மூடுவதற்கான ஒரு நடவடிக்கையாக மாறும். இப்ப கூட தமிழக முதல்வர் அறிவித்திருக்காங்க இல்லையா, அது கூட ஒரு வகையில் மக்களுடைய எதிர்ப்பு என்கிற அந்த நாடி துடிப்பு அறிந்ததால தான் அவங்க வந்து இப்படி அறிவிக்க வேண்டியிருந்தது. அதனால நாங்க நம்புவது என்னன்னு சொன்னா, மக்களுடைய இந்த மாதிரியான நடவடிக்கை தான், அதுலதான் எங்களுக்கு அதிக நம்பிக்கை உண்டு. முக்கியமாக திவ்யா, இப்ப நம்ம வந்து தொடர்ந்து பார்க்கலாம். அதாவது இந்த பகுதியில் தான் ஏற்கனவே குறிப்பிட்ட தூவாக்குடி பகுதியில் தொடர்ந்து வந்து போராட்டத்தில் ஈடுபட்ட அனைவருமே கைது செய்யப்படுறாங்க. ஏற்கனவே வந்து நூற்றுக்கணக்கான வந்து கைது செய்யப்பட்டுள்ள நிலையில தொடர்ந்து அவர்கள் போராட்டத்தையும் வலியுறுத்தி சாலையில் அமர்ந்து அவர்கள் தங்களுடைய பதாகைகளை வைத்து அவர்கள் தொடர்ந்து வந்து இந்த டாஸ்மாக் கடைகளை மூட வேண்டும், அதற்காக தொடர்ந்து வந்து போராட்டம் நடைபெற வேண்டும் தெரிவிச்சிருக்காங்க. இந்த முற்றுகை போராட்டமானது அடுத்த கட்டத்தை நோக்கி திருச்சி தஞ்சை தேசிய நெடுஞ்சாலையில சாலை மறியலாக உருவாகி பின்பு வந்து போலீசாரிடம் வாக்குவாதம் தள்ளுமுழு இணைப்பை தற்போது அவர்கள் அனைவருமே கைது செய்யப்படுறாங்க. முக்கியமாக அடுத்த கட்டமாக இப்ப வருகிற சட்டமன்ற தேர்தலில் அனைத்து கட்சிகளும் வந்து தேர்தல் அறிக்கையில இந்த மதுவிலக்கு குறித்து அவர்கள் அறிவிப்பு வெளியிட்டிருந்தாலும் உடனடியாக இதற்கு மக்களுக்கான நம்பிக்கை ஊட்டக்கூடிய வகையில் இதனை செயல்படுத்தணும், டாஸ்மாக் கடலை மூட வேண்டும் என்பதே இவருடைய ஒட்டுமொத்த கோரிக்கையாக இருக்கிறது. திவ்யா, 40 டிகிரி செல்சியஸ் கொளுத்தும் வெயில்ல மக்கள் அதிகாரம் அமைப்பினர் அந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வரார்கள். ஏற்கனவே திருச்சியில ஒரு கூட்டமும் நடத்தப்பட்டிருக்கு. ஒட்டுமொத்தமா பார்க்கும்போது இதற்கெல்லாம் மக்கள் எந்த ஆதரவு அளிச்சிருக்கிறாங்க சார்ல்ஸ்?
திவ்யா, அதாவது நாம் ஏற்கனவே பதிவு செய்தது போல இந்த மக்கள் அதிகார அமைப்பு என்பது வந்து குறிப்பிட்ட சில அமைப்புகள் மட்டும் இல்லாமல் இந்த விவசாய சங்கத்தை சேர்ந்தவங்களும் கலந்து கொண்டிருக்காங்க, பொதுமக்கள் கலந்து கொண்டிருக்காங்க. இது வந்து அடுத்த கட்டத்தை அவர்தான் ஏற்கனவே அவர்கள் ஒவ்வொருவரும் பதிவு செய்வது, இந்த அமைப்புகள் மட்டுமல்ல இந்த போராட்டத்தை நடத்துவது, பொதுமக்களும் இதற்கு ஆதரவு தெரிவித்த நிலையில் தான் இந்த போராட்டமானது அடுத்த கட்டத்தை நோக்கி சென்றுள்ளது. பொதுமக்களும் வந்து டாஸ்மாக் கடையில மூட வேண்டும் என வலியுறுத்தி தான் தங்களுடைய போராட்டத்தை எடுத்து செல்வதாகவும் அவர்கள் குறிப்பிடுறாங்க. பேசுவதற்காக சென்னையருக்கு நம்ம செய்தியாளர் சுப்பிரமணியன் பேசலாம். சுப்பிரமணியன், தற்போது அங்கு கலநிலவரம் என்ன? டாஸ்மாக் மண்டல அலுவலகத்தை முற்றுகையிட்டு மக்கள் அதிகார மையத்தினர் இன்று காலையிலிருந்து சாலை மறியல் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். எழும்பூர் ரயில் நிலையம் எதிரே இருக்கக்கூடிய அந்த சாலையில் தற்போது அவர்கள் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். முதற்கட்டமாக 200க்கும் மேற்பட்டோர் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு கலந்து கொண்டார்கள். அதில் கிட்டத்தட்ட 50க்கும் மேற்பட்டோரை கைது செய்து அருகில் இருக்கிற திருமண மண்டபத்தில் தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் மீதி உள்ளவர்கள் ஆங்காங்கே இருக்கக்கூடிய இரண்டு சாலை புறங்களிலும் தனித்தனியாக மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களை கைது செய்வதற்காக தற்போது அவர்களை காவல்துறையில் வலுக்கட்டாயமாக இழுத்து சென்று வேனில் ஏற்ற முயற்சி செய்த காட்சிகளை நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். இந்த போராட்டம் காரணமாக ஒருவர் மயக்கம் அடைந்திருக்கிறார். அவர் அருகில் இருக்கக்கூடிய தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருப்பதாக தெரிகிறது. சத்யா, மதுக்கடைகளை மூட வலியுறுத்தி தமிழகம் முழுவதும் பல்வேறு இடங்களில், குறிப்பாக சென்னை, மதுரை, திருச்சி, கோவை உள்ளிட்ட பல்வேறு இடங்களிலும் மக்கள் அதிகாரம் அமைப்பு சார்பில் போராட்டம் நடைபெற்று வருகிறது. அந்த போராட்டம் தீவிரமடைந்துள்ளது என்றே சொல்லலாம். காவல்துறையினருக்கும் போராட்டக்காரர்களுக்கும் இடையே தள்ளுமுள்ளி ஏற்பட்டு தற்போது போராட்டக்காரர்கள் ஆங்காங்கே கைது செய்யப்பட்டு வருகின்றனர். இதுகுறித்த தகவல்களை அளித்த அனைத்து செய்தியாளர்களுக்கும் நன்றி.